சார் அப்படிங்க பாருங்க சார் இங்க பாருங்க சாருங்க பாருங்க சார்
Anak tinggi parnga? Gak parnga? சார் இங்க பாருங்க சார் சாருங்க பாருங்க சாருங்க பாருங்க சார் இங்க பாருங்க கோபால் கொஞ்சம் வரமா கோபால் போபால் ஐயா அப்படிங்க பாருங்க சார் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சரிங்க பாருங்க அப்படிங்க பாருங்க சரிங்க பாருங்க இங்க பாருங்க சரிங்க பாருங்க இங்க பாருங்க பாராட்டுவார்கள் நம்முடைய எழுப்பாளர்
பாருங்க பாருங்க நூலகத்தில் மற்றொரு புரவலராக சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் திரு பார்வதிநாதன் ஐயா அவர்களுக்கு மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் கொண்டாடி போட்டுவார்கள். பத்ம பூஷன் ஜனாதிபதி கையால பிரதமர் கையால அவருக்கெல்லாம் அவார்டு கிடைக்கும்னு
சொல்லி இந்த நிகழ்ச்சியில எனக்கு அழைத்து மிக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வழங்கிய சித்த மருத்துவர் ஐயா செல்வகுமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு மருத்துவத்துறை அவசியமானது, அதைவிட மேலாக தொழில்துறையும் அவசியமானது, அதைவிட ஒருபடி சென்று நெசவுத்துறையும் அவசியமானது. ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வேளாண்மை துறை என்பது அடிப்படை அத்தியாவசியமானது. அதன் அடிப்படையில் கரும்புறம் ஒன்றியத்தை முற்றிலுமாக இயற்கை விவசாயமாக மாற்றிட அதிவேகத்தில் செயல்படும் முனைவர் வே ஆனந்தன் ஐயா அவர்கள் தற்போது வாழ்த்துரை வழங்க வருகிறார். எங்கள் சமுதாயம் ஏராளமானது. திங்கள் போல் வாழ்ந்து செங்கலில் போல் ஒளி வீசி மங்காத போல் கலத்து மாறாத நீரப்படை கங்குள் அகமென்றும் காலை புறம் என்றும் பொட்டி விளையாடி புகழேற்றில் குடியேறி தங்கி நிலை பெற்று தலை தூங்கும் காட்சிதனே கண் காண வந்த கலை வழியே நித்திரமே பொங்கற்பால் பொங்கி பூகுதிர்பாய் தரிப்பாவாய் என்கின்ற கண்ணதாசனுடைய கபிலி சிந்தனைகளோடு உங்கள் அத்துணை வேலையும் இந்த இனிய மாலை வேலையில் நான் வணங்கி வருவதை மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்கள், இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாராட்டு விழாவில் வரவிலிருந்து பெருமை சேர்த்திருக்கின்ற திருவைகுண்டம் வட்டாரத்தினுடைய வட்டாட்சியர் அவர்களே, அதனைத் தொடர்ந்து சேதங்கநல்லூர் காவல் ஆய்வாளர் அவர்களே, இங்கே வருகையிலிருந்து பெருமை சேர்த்து அவரை வாழ்த்துவதற்காக இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதற்கு ஆசை இருந்தாலும் கூட அறிமுகம் இல்லாத காரணத்தாலும் காலம் கருதியும் அனைத்து பெருமக்களையும் செந்தமல் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நன்றியோடும் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே விழாவிலே அவர்களை பரவசம் தெரிவித்தும் அவர்களை உளமாக பாராட்டிருந்த வகையிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற வாசக வட்டத்தை சார்ந்த பெருமக்களே, தாங்கவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் செந்தமல் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நான் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டோர் பெருமக்களே, இன்றைய தினம் உலக வரலாற்று சிறப்பு மிக்க பகுதிகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாம் வாழ்கின்ற பகுதி நம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஓடி சென்று வளம் ஒழித்து கடலிலே வந்த கடலிலே கலக்கின்ற தாமிரபரணி ஆற்றின் மடியிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தாமிரபரணியினுடைய ஆறு பல்லாண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றியது. பல்லாண்டு ஆயிரக்கணக்கான என்று கணக்கு போட்டு பார்த்தால் அது இன்னும் லட்சக்கணக்காக செல்லும், லட்சத்தை தாண்டும் ஆண்டுகளை கொண்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த தாமிரபரணி ஆறு இலங்கையை கடந்து கடலிலே கலந்திருக்கிறது என்கின்ற செய்தியெல்லாம் நமக்கு வரலாற்றிலே வியப்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த அந்த நதி பாய்ந்து நமக்கு வளம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியை பற்றியும் அந்த நதியை பற்றியும் வரக்கூடிய தலைமுறைகள் அறிந்து கொள்கின்ற வகையிலே நாம் அந்த நதியினுடைய வரலாற்றை தொன்று தொட்டு வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஆவணங்களாக விட்டு செல்வதற்கு நமது முத்தரவு குறித்து காமராஜர் அவர்களுடைய எழுத்து பணி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எழுதை எழுதினால் அது நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும் ஒரு ஆவணமாக பயன்படும். அந்த ஆவணங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு உற்பத்தியாளராக நான் காமராஜர் அவர்களை கருதுகிறேன், பார்க்கிறேன், பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் நமது அருகில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் கிராமமும் மிக சிறந்த நமது பண்பாட்டிலையும் மிக சிறந்த நமது கலாச்சாரத்தையும் மிக சிறந்த நமது பழக்க வழக்கங்களையும் அதன் மடியிலே புதைத்து வைத்திருக்கிறது. தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கிறது சொர்க்கமாக. அதில் இருக்கக்கூடிய புதை பொருட்கள் நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆதி காலத்திலிருந்து தொன்று தொட்டு
உலகத்திலேயே உலகத்திற்கு அறிவை பொருத்தியவன் தமிழன், உலகத்திற்கு ஆற்றலை கொடுத்தவன் தமிழன், உலகத்திற்கு தாய்மொழியாக இருப்பதும் தமிழ் மொழி என்கின்ற செய்திகளை எல்லாம் நமக்கு இந்த உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருப்பது நமது தாமரவர்களை கரை கரையில் பார்த்து கொண்டிருக்கின்ற கிடைத்திருக்கின்ற ஆவணங்களாகும். அந்த வகையில் நமது நண்பர் அவர்கள் எழுதிய நூல்கள் இங்கே இந்த பகுதியிலே குடிகொண்டிருக்கின்ற அவதரித்து வாழ்ந்த மனித சித்திரங்களை பற்றி இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வல்லநாடு பகுதியிலே வாழ்ந்து மடிந்திருக்கின்ற சமாதியாக இருக்கின்ற நமது சிதம்பரசாமி அவர்களை பற்றியும் அவர் மிக சிறந்த ஒரு நூலை கொடுத்திருக்கிறார். ஆக சித்திரங்களை பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கிறார், சித்திரங்களை பற்றி அவர்கள் நமக்கெல்லாம் அறிமுகம் செய்கிறார், சித்திரங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நம்மை வாழ்வதற்காக தூண்டுகிறார். இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் அவர் எழுத்திலே நாம் காண முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் நம்மோடு அவருடைய காலத்திலே நாம வாழ்கிறோம் என்று நினைப்பது நமக்கெல்லாம் பெருமை என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் அவரை பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு செந்தமிழ் கல்வி அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருகிறோம். அதற்கு அவர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் வழி தடங்களை அது சரி செய்வது, அல்லது மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக பல உதவிகளை செய்வது, அல்லது நூலகங்களை பராமரிப்பது, அல்லது ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து கிராமத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, மகளிர் குழுக்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையான மேம்பாட்டு சிந்தனைகளை உருவாக்குவது, தொழில் வாய்ப்புகளை வழங்குவது, விற்பனை சந்தைகளை உருவாக்கி கொடுப்பது என்று பன்முக தன்மையோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அண்மையில் வல்லநாடு பகுதியிலே ஒரு இயற்கை வேளாண்மை கருத்தரங்கு என்ற ஒன்று நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதன் வாயிலாக இன்றைக்கு மருத்துவர்கள் கூட இங்கு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கெல்லாம் 98% நாம் பயன்படுத்தக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களாகத்தான் இருக்க முடிகிறது. இதை எப்படி மாற்றுவது, உணவை எப்படி மாற்றுவது, நமது சந்ததிகளை நமது குழந்தைகளை எவ்வாறு ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு நோய் நொடி இல்லாத வகையில் அவர்களை வாழ வைப்பது நீண்ட காலத்திற்கு என்பதையெல்லாம் நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வகையிலே பல நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி வருகிறோம். அமைச்சுக்குரிய மரியாதைக்குரிய வட்டாட்சியர் அவர்கள் எங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் எங்களுக்கு ஊக்கம் அளிக்கின்றன. அந்த அமைப்புகளை எல்லாம் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் தொடர்ந்து எங்களோடு பயணிக்கும் பொழுது ஒத்துழைப்பு தருகிற பொழுது நாங்கள் இன்னமும் பல்வேறு பணிகளை மக்களுக்காக முன்னெடுக்க முடியும் என்கின்ற செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அவர் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் களைப்புடன் இருந்த எங்களுக்கு கண்ணதாசன் வரிகளை கூறி உற்சாக பாடம் கொடுத்து உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது சித்தரின் வாக்கு. பசியாற்றும் உணவே உயிர் காக்கும் மருந்து என்பது ஒரு இயற்கை விவசாயியின் வாக்கு என்று ஆணித்தரமாக எடுத்து வைத்து வாழ்த்துறை வழங்கிய ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக இந்து இந்த பாராட்டு வரைகிறது தலைமைப்படுத்திருக்கின்ற அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். எங்களுடைய முத்தலாமத்தை காமராஜ் அவர்கள் தமிழ் செல்வன் விருது பெற்றிருக்கிறார். அதனால் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறோம். மேலும் அண்ணன் அவர்கள் பல பதக்கங்களும் விருதுகளும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதன் அடிப்படையில் பேச்சுக்கலை என்பதையே தனது மூச்சுக்கலையாக கொண்டு பேச்சாற்றல் மூலம் சிகரம் தொட்ட பட்டிமன்ற பேச்சாளர் திரு நெல்லை முத்தமிழ் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கி வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
நேராக அவரே களத்திற்கு செல்வார்.
திருக்கோவில்களுக்கு அத்தனை பேரும் எளிமையாக போய் வர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணம் புத்தாளங்குறிச்சி காமராசுக்கு இருந்த காலத்தினாலேதான் அப்படிப்பட்ட கனவுகளை எல்லாம் தன்னுடைய புத்தகத்திலே தொகுத்து எழுதினார். இப்படி கோவிலை மட்டும் எழுதினார் என்று சொன்னால் அத்தோடு அவருடைய சாதனை முடிந்து விடுமா என்ற இடம் இல்லை. அதையும் தாண்டி இந்த தாமரவரி கரையோரத்தில் எத்தனை எத்தனை ஜமீன்தார்கள் இருந்தார்கள். அந்த ஜமீன்தார்களுடைய கருத்து அந்த அரண்மனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வீர வரலாறு என்ன, அதையும் தொகுத்து கொடுத்த பெருமை உத்தாளங்குறிச்சி காமராசுக்கு இருக்கிறது. இப்படி நதியின் பெருமை, கோவிலின் பெருமை, ஜமீன்களின் பெருமை என்று அத்தோடு அவர்கள் பணி முடிந்து விட்டதா? இல்லை. அகில இந்திய வானொலியிலே அவர் எழுதுகிற நாடகங்கள், அவர் எழுதிய தொடர்கள், இப்படி அந்த பட்டியல் என்பது கணக்கில்லாமல் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கும். அற்புத உருவம் எழுத்து பணிகளை மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக இருந்து எழுதி குவித்த பெருமை அந்த புத்தாளங்குறிச்சி காமராசர் அவர்களுக்கு உண்டு. அதனால் தான் தமிழக அரசு இன்றைக்கு அவரை அடையாளம் என்று அவருக்கு தமிழ் சங்கம் விருது கொடுத்திருக்கிறது. இந்த விருது என்னை பொறுத்தவரை ஒரு ஆரம்பம் தான். இனிமேல் தான் புத்தாளங்குறிச்சி காமராசர் அவர்களை தேடி பல உயரிய விருதுகள் எல்லாம் வருவதற்கு காத்திருக்கிறது. கடந்த வருடத்திற்கு முந்தையவர்கள் நியூஸ் செவன் தொலைக்காட்சி இதே தமிழக முதல்வர் அவர்களின் திருத்தரத்தினால் புத்தாளங்குறிச்சி காமராசர் அவர்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவித்தது. கடந்த வருடம் கொடுக்க அந்த பொழுது இந்த ஆண்டு தமிழக முதல்வர் மீண்டும் அவருக்கு அரசு சார்பாகவே கொடுத்திருக்கிறார். ஆக ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் கொடுத்து விட்டது, தமிழக அரசு மாநில அரசு கொடுத்து விட்டது, இனி மத்திய அரசு அடுத்த வருஷம் கொடுக்கும் என்றுதான் அவரோடு எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்வைகளை செய்யக்கூடியவர்தான் என்பது புத்தாளங்குறிச்சி காமராசர் அவர்கள். நண்பர்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தாமரை புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா திருநெல்வேலியில் நடந்தது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த தாமரை புஷ்கரணி விழா இங்கே விமர்சையாக நடப்பதற்கு உத்தாளங்குறிச்சி காமராஜ் என்ற இந்த எளிய மனிதர் தான் காரணம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். அதற்கு பின்னால் ஒரு சரித்திர செய்தி இருக்கிறது. தாமரை புஷ்கரணி விழாவை நடத்த வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் முடிவு செய்துவிட்டார்கள். சைவ மடங்களை சார்ந்த ஆன்மீகங்கள் முடிவு செய்துவிட்டார்கள். அதற்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தினுடைய கனவுகளை போய் தட்டுகிறார்கள். தமிழக அரசாங்கம் சொல்லுகிறது உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த புஷ்கரணி விழா என்பது பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு விழாதா, அல்லது இப்போது நீங்கள் புதிதாக கண்டுபிடித்து புதிதாக சேர்க்கிறீர்களா? இந்த கேள்வியை தமிழக அரசு கேட்கிறது. ஆதினங்கள் சொல்கிறார்கள் இது பாரம்பரியமாக நடக்க விழா. ஆனால் எங்களிடம் ஆதாரம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வந்தால்தான் தமிழக அரசு இந்த புஷ்கரணி விழாவிற்கு ஆதரவு கொடுக்க முடியும் என்று ஆதீனங்களை பார்த்து சொல்லிவிட்டார்கள். எல்லா ஆதீனங்களும் புஷ்கரணி நடத்துவதற்கான ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் வேளாக்குறிச்சி ஆதீனவர்கள் ஒரு நாள் ஒரு வேலையை அறிவித்தார்கள். இதோ எங்களிடம் இருக்கிற ஒரு ஆதாரம், இந்த புஷ்கரணி விழா இதற்கு முன்பு இதே போராட்டங்களிலே நடைபெற்றிருக்கிறது. ஆதாரம் என்னிடம் இருக்கிறது என்று அவர் ஆதாரம் காட்டிய புத்தகம் உத்தாளங்குறிச்சி காமராசர் எழுதிய புத்தகம் என்பவர்களே, உத்தாளங்குறிச்சி காமராசர் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய ஆதாரத்தை காட்டிய பிறகுதான் தமிழக அரசு தடையில்லாமல் இந்த போராட்டங்களையே புஷ்கரணி விழா நடப்பதற்கு உதவி செய்தது என்று சொன்னால் ஒரு எழுத்தாளராக உத்தாளங்குறிச்சி காமராசர் அவர்கள் திருநெல்வேலிக்கு செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது, ஆன்மீக மையத்திற்கு செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது மிக சாதாரணமான பங்களிப்பு அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பங்களிப்பை செய்தவர்தான் நமது நண்பர் இந்த ஊரை சார்ந்த முத்தாளங்குறிச்சி காமராசர் என்பதிலே நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர். இன்னும் கூட சொல்வதாக இருந்தார் சென்னையிலே இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்கள், தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் திருநெல்வேலி சார்ந்து ஏதாவது ஒரு செய்தியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் திருநெல்வேலியிலே முதலில் நாடி வருவது, தேடி வருவது, ஓடி வருவது உத்தாளங்குறிச்சி காமராசர் அவர்கள். நடிகை திரைப்பட நடிகை ரோகி அப்பாவி மீசை என்று அற்புதமான ஒரு திரைப்படத்தை உருவாக்கம் செய்தார். அந்த உருவாக்கத்திற்கு பின்னால் இருந்து ஓடியாடி உழைத்தவர் நண்பர் உத்தாளங்குறிச்சி காமராசர்.
நாங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே வேலை பார்க்கின்றோம். எங்களை சுற்றி ஒரு
सरपा
காமராஜ் என்றார் ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு.
मिठा
போற்றுவார்கள் பாராட்டுவார்கள். நான் இப்பொழுது இத்தனை நேரம் என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒன்று, அவர்கள் ஏன் இப்படி ஒரு அரசால் தேர்வு செய்யப்பட்டு பாராட்டப்படுகிறார்கள் என்றால், எத்தனையோ பேர் அவர்களோடு அவர்களுக்கு சமமாக அந்த இடத்திலே இந்த பாராட்டை பெறுவதற்கு அரசால் செல்வதற்கு அநேக போட்டியிட்டிருப்பார்கள். அவர்களுக்கு சமத்தன்மை வாய்ந்தவர்கள், அவருடைய எழுத்துக்களோடு சமத்தன்மை வாய்ந்தவர்கள், இன்னும் நிறைய ரெக்கமெண்டேஷன் போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது பின்னாடி. ஆனா அவர்களை தேர்வு செய்தார்கள் என்றால் அதுக்கு ஆத்மீகமான ஒரு காரணத்தை உள்ளத்திலே நான் உணர்ந்தேன். அது என்ன என்றால், அவர்களை போல் மற்றவர்களை பாராட்ட யாராலும் முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தேன், அதற்கான பரிசுதான் இயற்கை அல்லது இறைவனிடமிருந்து வந்த ஒரு ரெகனேஷன் இது என்று நான் மனதில் நம்புகிறேன். அவர் பேசினால் போதும், சோர்வான எடுத்துள்ள பாதையினை சோர்வு போது, அதிருப்தி அடையும் போது, ஏமாற்றங்களை சந்திக்கும் போது அவர்களோடு போரிலே நாங்கள் தொடர்பு கொள்வோம். அப்பதெல்லாம் தன்னை விட பெரியவர்களாக எங்களை மதிப்பார்கள். அதுதான் இல்லை, எத்தனையோ நம்மளை பாராட்டுவாங்க, நம்முடைய நிலையிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க, அதெல்லாம் எல்லாம் செய்வாங்க. ஆனா அவர்கள் மட்டும்தான் தன்னை விட நம்ம எல்லாம் பெரியவர்களாக அவருடைய பேச்சிலிருந்து வர்றது ரொம்ப கடினம். அப்படி வர்றது நீங்கதான் எவ்வளவு பெரிய ஆளுப்பா, நீங்களே இப்படியா அப்படி சொல்லுவாங்க. சிரிப்பதா அல்லது இது அழகாத நிலைக்கு பெருமைப்படுவதா அப்படி சொல்லுவாங்க. அது போல இப்ப கூட நம்ம இந்த விழாவுக்கு வந்திருக்கும் போது பாராட்டு கூட அவர்களுக்கு தான், நான் கொஞ்சம் வந்து தேடினேன் அவங்க இங்கு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தாழ்மை, அவரை பாராட்டுகிற குணம் வந்து எல்லாருக்குமே அமையாது. பாராட்டுகிற அந்த சுபாவம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்காது. அவங்க எந்த எவ்வளவு உயரமான இடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஒரு இயற்கையான இயல்பு அவர்களிடம் உண்டு. அவர் சொன்னாங்க, அது சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க ஒரு முறை சொன்னாங்க, நான் இந்த விருதை கேள்விப்பட்ட உடனே அவங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவளை பாராட்டி அவளை வாழ்த்த முனைந்த போது அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் முயற்சி பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு உண்மை சிரிப்பு தான் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தோம், அவங்க அதை போல பல மடங்கு தொலைவு கடந்து வந்தவர்கள். எனவே அப்ப பாருங்க அவருடைய மனநிலையை பாருங்க, எல்லாருமே பெறணும் அப்படிங்கிற ஒரு அந்த உண்மையான அன்பின் வெளிப்பாட்டை அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் கேட்க முடியும். நீ சொல்ற கூடாது எழுதிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு நுட்பத்தையும் சொல்லி தருவாங்க. எழுதுகிற எந்த ஒரு கலைஞனும் எந்த ஒரு தொழில்நுட்ப அறிஞனும் தன்னுடைய தொழிலும் நுட்பத்தை ரொம்ப ஈஸியா சொல்ல மாட்டாங்க இல்லையா, ரொம்ப ஈஸியா சொல்ல மாட்டாங்க. அது இது தெரியும் அனுபவசாரிகள் எல்லாருக்கும். ஆனா அவங்க அப்படி இல்லை, ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதணும், ஒவ்வொரு நாளும் எதையாவது நீ கொஞ்சோண்டு எழுதி வச்சுட்டு இருக்கணும், அதை பழகணும் நீங்க. எனக்கு சொல்லி தந்தது, எனக்கு சொல்லி தந்தது என் அன்பாளன் அவர்கள் தான். அவருடைய பெயர் சொல்வது கூட எனக்கு ஒரு மரியாதை குறைவாக தெரியும். அப்படி சொல்லி எங்களை ஊக்குவித்தவர்கள், எதை எழுதி அனுப்பினாலும் ஆகா ஓகோ என்று பாராட்டுவார்கள். அதனால உடல் பிறந்த தன்மை போல அதே போல அந்த எங்களுடைய உறவையும் அந்த அவருடைய துணைவியாரோடு பகிர்ந்து கொள்வாங்க. அந்த அந்த நட்பில் இருக்கிற அந்த உண்மைத்துவம் அது, அல்லது அந்த ஆழமான ஒரு அன்பு என்று சொல்லலாம், வெளிப்பாடு வெளிப்படையான ஒரு உறவு. தங்கை என்றுதான் அழைப்பார்கள் பேச்சுவதில்லாமல், தங்கை என்னோட இன்னொரு பேரரசியர் வந்திருக்கிறாங்க அவங்களோட அப்படிதான். தங்கை என்றால் உடல் பிறந்த தங்கை போல ஏதோ அவருடைய துணைவியாரை அண்ணி என்று அழைத்து வைப்பார்கள். அவருடைய மகன் உங்களுடைய மருமகன் இதை செய்திருக்கிறார், இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறார், உங்களுடைய மருமகன் இதை படித்திருக்கிறார், முதல் இடத்துல படித்திருக்கிறார் என்று அப்படி ஒரு ஒரு உறவு சார்ந்த ஒரு அன்பை அவர்கள் வழங்குவதிலே அவர்களுக்கு நிகழ்ந்த அவர்கள் தான் அந்த பாராட்டுகிற தன்மை. விபரீதத்திலே ஒரு வாக்கு உண்டு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தனக்காக காட்டுகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த உயர்வு தானாக இறைவனிடமிருந்தே வரும். எத்தனைதான் முயற்சி செய்தாலும் சரி, எத்தனை முயற்சிகள் நாம் எடுத்தாலும், எத்தனை திறமைகள் நமக்குள் இருந்தாலும், அந்த அந்த முயற்சிகளை கைகூட பண்ணுவது அல்லது உலக அங்கீகாரத்திற்குள் கொண்டு வருவது என்பது இறைவனுடைய கருத்தில் தான் இருக்கிறது. அந்த இறைவன் அதற்கு ஏற்ற ஒரு தகுதியாக எண்ணுவது மனிதனுடைய தாழ்மை என்று நான் எண்ணுகிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதற்கேற்ப
பாராட்டும் பெருமுள்ள படைத்த என் அன்பு அண்ணன் இன்று இந்த தமிழகத்தால் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இந்த பாராட்டு எல்லோரும் போல் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன், மத்திய அரசு இந்திய அளவில் உலக அளவில் அவருடைய பெயர் புகழ் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய வாழ்த்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு ஒரு நினைவு மிகவும் சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர் ஜான்சி பால்ராஜ் அவர்களுக்கு தமிழ்நாடு வாழ்வாதார இயக்கத்தின் வட்டார மேலாளர் மகிழா அவர்கள் தொண்டாரை போட்டு கௌரவிக்கிறார். மேடங்க பாருங்க, மேடம் சாருங்க பாருங்க. பேராசிரியர் ஜான்சி பால்ராஜ் அம்மா அவர்களோடு வந்திருக்கக்கூடிய ஜோஸ்மின் பாபா பேராசிரியர் அவர்களுக்கு நம்மளுடைய மண்ணின் மைந்தன் முத்தாலாம்குறிச்சி காமராஜ் ஐயா அவர்களை துணைவியா பொன்னாரை பொறுத்து கடவுப்பார்கள். பாருங்க, பையனோட பாருங்க 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 அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு அல்லது பாராட்ட வரணும்னு பல நாளா நாங்க முயற்சி எடுத்துட்டு இருந்தோம். பக்கத்துல இருந்தாலும் பல இடையூறுகள் வர முடியாம வந்துச்சு. இப்ப நீங்க எல்லா ஊருக்காரங்களையும் பார்த்து அனைத்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம் நாங்க வந்தோம். நான் வந்து நம்ம சேவிஸ் காலேஜ் தூய சவிலியார் கல்லூரியில் காட்சி தொடர்பில் துறை பேராசிரியராக பணியாற்றுகிறேன். அதற்கு எனக்குமான ஒரு அறிமுகம் ஒரு புத்தகம் தான். அவர் நம்ம இங்க ஆட்சி பண்ண ஆட்சியாளர்களுடைய புத்தகம் எழுதியிருந்தாங்க. அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நம்ம செய்தியினோட ஒரு எழுத்தாளர் இருக்காரு, அந்த புத்தகத்தை நீங்களும் வாசிக்கணும்னு சொல்லும்போது அவரோட மகன் என்னோட ஸ்டூடெண்டா ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்திருந்தான். அப்போ மறுபடியும் அண்ணனோட வீடு தெரிஞ்சு நானும் என்னவரும் வந்து மறுபடியும் பல புத்தகங்கள் அண்ணன் வாசிச்சிருக்கேன். நான் ஆச்சரியமா பார்த்த விஷயம் வந்து அவரோட உழைப்பு. இப்ப நாங்க ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுறதுக்கு பல வருடங்கள் ஆகும்போது அண்ணன் ஒரு ஈஸியா வந்து ஒரு பக்கத்துல ஒரு ரெண்டு புத்தகமாக வெளியிடுவாங்க. அப்ப இந்த விஷயங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறது எப்படின்னு சொல்லும்போது இயர்லி ஒன்ஸ் நாங்க வந்து தாமரை சுத்தி இடங்களுக்கு நாங்க பயணம் போவோம். அப்போ அண்ணன் தான் எங்களை வந்து கைட் பண்ணி எங்க கூட வருவாங்க. அப்ப எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கூட்டிட்டு வருவேன், நீங்க நல்லா பாருங்க, இந்த மாதிரி உழைப்பும் ஆர்வம் ஒரு விஷயத்தை பத்தி ஆர்வம் இருந்தாதான் நீங்க வந்து மீடியால வந்து ஒரு ஒரு இடத்துல அச்சீவ் பண்ண முடியும்னா அப்படி எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பரிச்சயமானவங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இடத்துல அண்ணன் வாழ்த்துலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுல இங்க அடுத்த அவங்க மிஸ்டர் சிவகாமி அக்கா வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கு. நான் எப்பவும் உன்னிப்பா கவனிக்கும் போது ஆணின் வெற்றி பெண்ணின் கையில இருக்குன்னு சொன்ன மாதிரி அவங்க அவங்கெல்லாம் அண்ணனோட அந்த வெற்றிக்கான பின்புலர். அவங்கெல்லாம் அவங்களே இந்த இடத்துல வாழ்த்தாம இருக்க முடியாது. அவங்களும் பேராசிரியர் ஜோஸ்மின் பாபா அவர்களுக்கு நம்மளுடைய வட்டார மேலாளர் திரு மலியாமா அவர்கள் கொண்டாடி கொடுப்பார். மடங்க பாருங்க, இந்த விழாவின் நட்சத்திர நாயகர் சாரலின் சன்னலே, செந்தமிழின் மின்னலே, இளைய அண்ணலின் இதயம் வசிக்கும் கண்ணலே, வசந்தமிழ் நூற்கும் தனியே, இலக்கிய முன்னோடியே, தாமிரபரணி வெள்ளத்தின் போது இதய வரலாறு செயல்பட்ட எங்களுடைய அம்புக்குரிய வட்டாட்சி.
அரசு அதிகாரிகள் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்ப வந்து எல்லாருமே வந்து
மக்களுக்கு உதவி பண்ணுவதற்காகவும் அரசாங்கம் வந்து என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குதோ அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். பொதுமக்கள் வந்து இப்போ காவல்துறையா இருந்தாலும் சரி வருவாய்த்துறையா இருந்தாலும் சரி உங்களோட கோரிக்கைகள் சந்தேகங்களை நீங்க கேட்கலாம், நேரடியாக தொடர்பு கேட்கலாம், இல்ல அதுக்கான கோரிக்கை முதல்ல அளிக்கலாம். முன்னாடி மாதிரி பயப்படுற அரசு அதிகாரிகளை பார்த்து பயப்படுவதற்கான காலம் இது கிடையாது. எப்பனாலும் வந்து நீங்க வந்து உங்களோட கோரிக்கைகளை அளிக்கலாம். அந்த ஒரு விழிப்புணர்வை நான் இந்த தர்மத்துல சொல்லிக்கிறேன். எனக்கு பல்துறை யுத்தகரம் தான் காமராஜன் சொல்லணும். என்னன்னா நம்ம டி ராஜேந்திரன் பழைய டைரக்டர் படம் எடுப்பாரு, அவர் வந்து என்ன பண்ணுவார், படம் எடுக்கும்போது இயக்குனர் தயாரிப்பு இசை எழுத்து எல்லாம் மியூசிக் எல்லாமே போட்டு டி ராஜேந்திரன் போடுவார். அதே மாதிரி அவங்க காமராஜனும் வந்து பல்துறை இப்போ எனக்கு குறும்படம் எடுத்தது அவராக இருந்தாலும் அவர் நிறைய விஷயங்கள் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. எழுத்தாளர் எழுத்து இந்த காமராஜனை பற்றி சார் உத்தரவு சார் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு இதுவரைக்கும் தெரியாத விஷயங்களும் அவங்க வந்து பகிர்ந்து வந்தாங்க. புத்தகத்தில் வந்து இன்னொரு நந்தி சிலை வந்து இன்னும் தாமதப்படி ஆற்றுக்குள்ள இருக்குது, அதை நம்ம வந்து எடுத்து கொண்டு போக வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம தாசிலராக இந்த பகுதிக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மூலமா சப்போர்ட் நிறைய வேணும்ன்றதையும் இந்த தர்மத்தில் நான் சொல்லிக்கிறேன். வாழ்க்கை இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுத்துறேன். நம்ம ஸ்ரீவண்டன் தாலையில் வந்தப்பமே சட்டமன்ற பிரச்சனை அடிக்கடி வரும், ஏதாவது கம்மலல் பிரச்சனை வந்துடும், அந்த பசங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நாம் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஒரு பிஏஓ டைட்டிஸ்ட் இந்த மாதிரி பச்சைகளுக்கு படிக்கிறதுக்காக புக்ஸ்லாம் நாங்கள் கொண்டு கொடுத்தோம். ஒவ்வொரு ஒரு இடத்துல வந்து புக்ஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி அந்த பகுதியில் வந்து புக்ஸை கொடுத்து பசங்கள்லாம் படிங்க. யாராவது ஒரு ரெண்டு பசங்க அரசு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து எல்லா பசங்களும் நம்மளும் போகணும், அவங்களோட பாதை வந்து ஒரு நல்ல தெளிவான பாதை ஏற்படுங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு பகுதிக்கும் நாங்கள் வந்து இந்த புத்தகங்கள் வழங்கிக்கொண்டே என்னோட ஒரு இதில் ஒரு சுயமுயற்சியில் நான் பல ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்போ வந்து காமராஜனை பார்க்கும்போது தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தமா அவங்களோட புத்தகங்களை எனக்கும் தெரிஞ்சு ஒரு 15 ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை பார்க்கறதுக்காக ஆட்சி பணி அலுவலர்கள் கலெக்டர் செக்ரட்டரி கமிஷனர் டைரக்டர் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வராங்க ஆலோசனை பகுதி. அப்போ அவங்க வரும்போது இந்த புத்தகத்தோட மதிப்பு வந்து விலை மதிப்படாத புக்கு, ஆனால் நம்ம பிரிண்டிங் சார்ஜஸ் அதுவே பார்த்தா எப்படியான ஒரு புத்தகம் வந்து 300 ரூபா மதிப்பு இருக்கும், குறைந்தது 300 ரூபா மதிப்பு இருக்கும். அந்த புக்கை இலவசமாக அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கும் தேடுதல் இருக்கும். நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி ஆலோசனை வந்து உலக நாகரிகத்தின் தொட்டில், தமிழர்கள் தான் வந்து உலக நாகரிகத்துக்கே வந்து அடிப்படையான வந்து நம்ம தமிழர்கள் தான் அப்படின்றத வெளிப்பாடுகளுடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து இவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுப்பாங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுக்கும்போது என்ன மாதிரி ரீச் ஆகுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க பிரசர்ல பேசும்போது நம்மளோட ஆலோசனை தப்புகள் தாமரவழியோட புகழ் வந்து இன்னும் அதிகமாக ரீச் ஆகுது. இன்னொன்று நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து விளங்குகிறது. அப்போ தான் நான் நினச்சேன் நம்ம வந்து இந்த பையன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் புத்தகத்தை கொடுப்போம். நம்மளோட பண்பாடு நாகரிகம் இன்னும் நல்லா எல்லாருக்கும் செய்யணுங்கிறதுக்காக அண்ணாச்சி வந்து இந்த மாதிரி புத்தகத்தை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. நம்ம வந்து டிஎன்பிசி புத்தகத்தோட இன்னும் நம்மளோட பாரம்பரியம் பண்பாடுகள் தெரிகிறதுக்காக இந்த புத்தகங்களையும் நம்ம வழங்கணும் பசங்களுக்கு அப்படிங்கிறத அவர் முடிவெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேண்டாம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். தன்னோட வாழ்த்து வயதில் வணங்குகிறேன். என்ன உதவினாலும் எப்பனாலும் கேளுங்க. அப்புறம் வந்து வேளாண் அலுவலர் பேசினாங்க, அவங்க வேளாண்மை சம்பந்தமா வளநாடுல நடந்த இயற்கை விவசாய கண்காட்சி சம்பந்தமா பேசினாங்க, சித்த மருத்துவர் பேசினாங்க, அவங்க சித்த மிஷன் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அதுக்கப்புறம் காவலாளர் பேசினாரு. காவலாளர் உட்கார்ந்து போது அங்க ஒரு தம்பி பைக் எடுத்து வெளியே போனான், வேற பைக்கை எடுத்து போறான்னு சொல்லிட்டு அந்த காவலாளரோட கண்ணோட்டம் அந்த மாதிரியே இருக்குது. வேற யாரும் பையன் திருடி போனான் அப்படின்னு சொல்லிட்டு அது தம்பி என்ன இல்லை அப்படிங்கிறாங்க ஸ்டேட் இருந்து. அப்போ எங்களோட டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களே தான் எங்களோட கண்ணோட்டத்தில் இருக்கும். வேளாண் சித்த மருத்துவர் காவலாயர் வருவாய் துறை இந்த மாதிரி எங்களோட நோக்கம் வந்து எங்கள் துறையை சார்ந்தே போய் கொண்டிருக்கும். ஆனா அவங்களோட காமராஜர்களோட பார்வை வந்து ரொம்ப விசாலமானது, அனைவருக்குமானது. அதே மாதிரி நம்மளும் ஒரு சாதனை நோக்கி கொண்டு வரணும்னு கேட்கிறேன். உங்களோட குழந்தைங்க எல்லாருமே ஸ்டேஜில் என்ன போட்டி இருந்தாலும் சரி உங்க ஸ்டேஜில் ஏறுறதுக்கான ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ஊக்குவிங்க. அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பு நன்றி. மிகவும் அற்புதமாக வாழ்த்துறை வழங்கிய வட்டாட்சியர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இவர் பெ
இவரின் பேச்சை கண்டு தமிழ் தாய் அகம் பயில்வாள். ஏனெனில் இவரே ஒரு நூலகம். கோடிக்கணக்கான அறிவு பொக்கிஷங்களை தன்னகத்தை கொண்டிருக்கும் பெரும் மூளைக்கு விழாவின் விடுவெளி நாயகனாக வந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர் திரு மா ராம் சங்கர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். விழாவின் கடைசி சொல்லிட்டாங்க, என்ன பேசுறது எல்லாம் நம்ம பேசுறது கூட எல்லாருமே பேசிட்டாங்க. எங்கள் துறை சார்ந்த முத்துகிருஷ்ணன் அவர்களே நான் சொல்வதை இல்லாமல் அவர்களுக்கு தெரிந்தார். இருந்தாலும் நூலகத்துறை சார்பாக இன்று நான் இந்த வீட்டில் கூடுமா காமராஜ்யா அவர்களுக்கு என்னுடைய தந்தை முத்துறையும் சேர்ந்து வந்து வாழ்த்திருக்கிறது. காவல்துறை, வருவாய்த்துறை, நூலகத்துறை, இப்படி கிட்டத்தட்ட மருத்துவத்துறை, இந்த மாதிரி அனைத்து துறைகளுமே வந்து பாராட்டப்பெற்ற ஒரு நபராக இன்று கலாநாயகராக திரு காமராஜர் ஐயா அவர்கள் வீட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் நான் சந்திக்க நிகழ்ச்சி கேட்டால், நான் இதுக்கு முன்னால் வந்து நிறுவனத்துறை ஆய்வுக்கு வந்து சென்றது ஒரு வருஷத்துக்கு முன்னால். அப்போ காவல் வந்து வாசல் வட்டத்தினுடைய தான் எனக்கு ரொம்ப பழக்கம். அந்த வாசல் வட்டத்தோடு இணைந்து பல நல்ல காரியங்களை வந்து இந்த வாசல் வட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக எனக்கு பழக்கம். இது ரெண்டாவது நிகழ்வாக சார் நான் சந்திக்கிறேன். ஆனால் ஒரு இலக்கியத்துறை சார்ந்த ஒரு நிகழ்வுகளுக்கு இவ்வளவு கூட்டம், அதுவும் கடைசி வரைக்கும் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இருந்தால் முன்னால் தான் வந்து இலக்கிய துறைகள் சார்ந்த கூட்டங்களுக்கெல்லாம் வந்து ஆட்களே வரமாட்டாங்க, வெறும் பேச்சாளர் மட்டும்தான் இருப்பாங்க, பார்வையாளர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு கடைசி வரை எல்லாருமே இருந்து பார்வையாளராக இருந்து அனைத்தையும் வந்து ரசிக்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் செய்தி எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களுடைய பழகிப்பார் என்பதை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வந்து நம்ம வந்து பார்க்கப்பட்ட நடந்த நிகழ்வு அனைத்திலையும் வந்து அவர்கள் எவ்வாறு சிறந்து விளைகிறார்கள், எவ்வாறு இயற்கை துறையில் சிறந்து விளைகிறார்கள் என்பது வந்து எங்கள் துறைக்கு நாங்கள் வந்து இவரை பாராட்டுவதை பெருமையில் நினைக்கின்ற நிகழ்ச்சி நடக்கும்போது வந்து இயக்குநரை அவர்கள் வந்து சனிக்கிழமை இங்கே எங்கள் துறைக்கு வருவதமாக இருந்தது. அப்ப ஐயா கரெக்டாக பெருமிஷன் கேட்கும்போது வந்து இது மாதிரி சொன்னேன் நான், நீ போயிட்டு வர பத்தியா தமிழக நல்லா விருதுப்பட்டதை வந்து நூலகத்துறையெல்லாம் முதல்ல பாராட்டணும். ஏன்னா எங்கள் சார்ந்து அவர் எழுத்தாளர், எங்கள் துறையை சார்ந்து அவர் எழுத்தாளர். அவர் எழுத்து எழுதுவதற்கு எங்கள் நூலகத்துறை, எங்கள் நூலகத்தை சார்ந்த நூல்கள் அனைத்துமே வந்து அவருக்கு பயன்படுத்துகிறது. வந்தவரையே ஒரே ஒரு செகண்ட் உள்ள போயிட்டு வரும்போதே வந்து இந்த மகாத்மி தாமரவர்களுடைய மகாத்மியின்னு ஒரு நூலை பாருங்க. எடுத்த உடனே என் கண்ணில் தென்பட்டுதான் அவங்க தாய் தான் தென்பட்டுனாங்க. முதல்ல அவர் அவருக்கு சமர்ப்பணம் சொன்னாங்க. லாஸ்ட்ல விஎஸ் சார் பேசுறப்ப வந்து சொன்னாங்க, அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க மனைவி, அவங்க தாய் தான் காரணம், அதுக்கப்புறம் அவங்க மனைவி எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பார்க்கும் பொழுது அவங்க வந்து பாராட்டி ஏற்றாப்ப இருந்து அவங்க அந்த பாராட்டுகளை கேட்பதுதான் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய விருது தக்கல செலுத்தக்கூடிய அந்த தாயை வந்து தன் தாயை படிக்கக்கூடிய ஒரு விருது முதல்வாக எனக்கு சமர்ப்பணம் கொண்டு இந்த நாடக அந்த நூலில் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 400-500 பக்கங்களுக்கு மேற்கொண்ட 200-300 பதிப்புகளாக வெளியிருக்கு. எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நம்ம ஏரியா உள்ள ஒரு பாப்புலரான நிகழ்ச்சிகளை வந்து எழுதுறப்ப ஒரு இலவசமான ஒரு நூலகத்தில் வச்சுருவாங்க புக்குதெல்லாம். அதெல்லாம் எடுத்து எத்தனையோ நூல்கள் திறக்கப்படாமல் அப்படியே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மேல் கொண்டுள்ள நூல்கள் நினைத்து அங்கே இருக்குது. ஆனால் அந்த நூல்கள் வந்து தொடாமல் அப்படியே இலக்கிய சார்ந்த நூல் கூட தொடாமல் அப்படியே தூசிப்பட்டு அப்படியே இருக்கு. எத்தனையோ நிகழ்வுகளை உள்ளடக்கி எத்தனையோ ஒரு உங்களுக்கு வரலாற்று காரணங்களையும் அந்த நூல்கள் எடுத்து திறக்கினாதான் இருக்கு. அரசு வந்து பல்வேறு விதமான தாக்கங்கள் மாதிரி அவங்க துறையில வந்து சில காரியங்கள் சொன்னாங்க. நூலகத்தை பயன்படுத்துங்க, ஐயோட நூலகத்தில் வாசிப்பு தன்மையை வளர்த்து கொண்டால் தான் அவங்களுக்கு வந்து பலனாக முடியும், நூல்களை எங்களை தலைவராக முடியும். யார் ஒரு நூலகத்தை நான் எழுதினாலும் அவருக்கு வந்து பல்வேறு சிறப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அது அந்த விஷயத்தில் எங்கள் நூலகத்துறை வந்து ஐயா அவர் வாழ்க்கையில் மிகவும் பெருமை அடைகிறோம். அவருக்கு இந்த நூலகத்துறை சார்பாக இந்த பொன்னாடியை வந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிகவும் சிறப்பாக வாழ்க்கை வழங்கிய மாவட்ட ஐயா ராம்சங்கர் அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களுக்கு வள்ளநாட்டு நூலகர் அவர்கள் கொண்டாடி கொடுத்து சாருங்க பாருங்க. நானும் செய்யல தான் இருக்கேன், நம்ம போக நேரம் சாருங்க பா. சரி மாவட்ட நூலகர் ஐயா அவர்களின் ஏக்கம் ஒன்று மட்டுமே, அதாவது தினம் தினம் வாசகர்களின் கையெழுத்திற்காக இந்த நூலகத்தின் வருகை பதிவேடு ஏற்றி நிற்கிறது. அவர்களின் ஏக்கத்தை நிறைவேற்றும் விதமாக இன்று முதல் நாம் தினமும் நூலகத்தை பயன்படுத்துவோம் என்று அவர்களுக்கு உறுதி கூறுகிறோம்.
அந்த முதலமைச்சருடைய அவார்டு கிடைக்கும்.
அதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கு உதவியா இருந்தாங்க. எப்படி சொல்றதுன்னா நூலகம், நூலகத்துல வந்து எங்களுடைய தலைவர் வாசகத்த தலைவராக இருக்கக்கூடியவர் இவங்க பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஒரு ஓய்வு பெற்றவங்க, ஒரு பேங்க வங்கியில ஓய்வு பெற்று இருக்கவங்க. இந்த நிகழ்ச்சி நடந்தவங்க கூட நான் சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துட்டு உலகத்திலேயே யாருக்கும் சமாளி எல்லாம் நடந்தது அப்படின்னா தாலுகாசத்துல டாக்டர் போட்டு பாராட்ட மாட்டாங்க, போலீஸ்ல போட்டு பாராட்ட மாட்டாங்க. டெய்லி நாலு பேரு என்ன வந்து எப்படியாவது கொண்டாட பற்றி பாராட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்னை வந்து பாராட்டம் முழுத்து தாண்டிட்டாங்க. அதனால இருக்கட்டும் போதும், எதுப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம வந்து நிகழ்ச்சி எல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாசல் கோட்டை தலைவர் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது, இந்த சேமிப்பு கல்லூரில நாங்க எப்படியாவது உங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சியை நாங்க பண்ணியே தரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது சொல்ல போனா அந்த நூலகத்தை வச்சு அதுவும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய நூலகம், நூலகத்துக்கு எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நூலகம் வந்தா நல்ல சம்பளம் வந்தாங்க, நூலகத்துல இருந்து போயிடலாம். நூலகத்தை டெவலப் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப இதுக்கு முன்னால வரைந்த புரவேசாரா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய விஷய பிரபல சாரா இருந்தாலும் சரி, அதுக்கு இதுக்கும் மேல ஒருத்தர் இது வந்து ஒரு தீர பக்தரா இல்ல முரட்டு பக்தரா அப்படின்னு சொன்னா கோபாலி இன்னைக்கு தான் பார்த்து வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு போய் ஒட்டி எங்கே தூரம் அந்த அளவுக்கு ஒரு வேதமான ஒரு விசாரம் பண்ணியிருந்தோம், விசாரம் பண்ணியிருந்தோம், விசாரம் பண்ணியிருந்தோம், சிறப்பா பண்ணியிருந்தோம், சிறப்பா பண்ணியிருந்தோம் சொல்லி நேற்று ராத்திரி 11 மணிக்கு நூலகத்துல நூலகங்கள் இவ்வளவு சப்போர்ட், இங்க நூலகத்துல இருக்காங்க ஒரு 5 நூலகங்கள் வந்திருக்காங்க. இந்த 5 நூலகங்களுமே என்னோட புத்தகங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த புத்தகத்தை எழுதுறாங்க. முத்துகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அந்த முத்துகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி எந்த திருநெல்வேலி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எதிர்த்தா எனக்கு உடனே எடுத்து கொண்டு தருவாங்க. அந்த புத்தகத்தை கூட பத்திரப்படுத்தி அடுத்த புத்தகத்தை எழுதுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த உதவியோட இருந்தது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியில எனக்கு இன்னும் சப்போர்ட், அதிகமான சப்போர்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா கோயில் அப்படின்னு சொல்லி போட்டா இன்னைக்கு கூட வந்து நம்ம முதல்வர் வந்து நம்ம குக்கராயத்து கோயில வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா காலையில உதவி ஏற்பாடா இருந்தது வந்து குக்கராயத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உலக உலகராஜன் சொல்லக்கூடியவர் அவர் வந்து இங்க வந்திருக்காரு. அவங்க என்ன பண்ணாலும் வெளியாலும் வந்துட்டாரு, 8 மணிக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு எப்படியாவது மழை அடிச்சு கொடுத்து நம்ம கோயில் ஏன்னா அந்த குக்கராயத்து கோயில் நம்ம மண்ணை ராயவரசு மட்டும் சொன்ன மாதிரி பூந்துக்குள்ள பொருந்தி இருந்துச்சு. 30 வருஷத்துக்கு முன்னால அந்த தோல்வி வெளியே எடுத்தோம், உச்சிவாடி சாமியெல்லாம் அதுக்கு ஒரு உதவியா இருந்தாங்க. அந்த தோல்வி எடுத்ததை வந்து இப்ப வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும், அப்படி கும்பாபிஷேகம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் நல்ல நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்க ரெடி பண்ணி மனதை கொடுத்தோம். இன்னைக்கு வந்து சிஎம் வந்து அதை அறிவிச்சுட்டு இருக்காங்க, கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அறிவிச்சு போறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட சப்போர்ட் எனக்கு, அதே மாதிரி பஞ்சாயத்து எழுத்த அகரமணியில தோரமணியில கூட வேலை வர்றாரு, தோரமணி ஊழல இந்த தலைவரையும் கொண்டுட்டு வர்றாரு, தலைவரையும் கொண்டுட்டு தலைவரை தொழிலதிலையும் கொண்டுக்கிட்டு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சாதனை. வந்து தண்ணீர் குடிநீருக்கு வந்து தட்டுப்பாடா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வயக்காட்டுக்குள்ள கூடி ஒரு பைப்பை போட்டு பைப்பை திருத்தலாமச்சி ஆற்றுல இருந்து எடுத்து வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு சாதனை. அதை வந்து செஞ்சு சாதனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து நம்ம ஏதாவது அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரையும் அவர் கூட இருக்கிற துறை தலைவரையும் சேர்த்துல இங்க வந்து தோட்டமுடிக்கு கொண்டு போய் அவங்க தோட்டமுடியா விருது அப்படிங்கிறத வேலை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யுது. அப்பதான் விருது அவங்க வரும்போது தான் எனக்கு பழக்கம். அங்க வந்துடும்போது அந்த மலையைக்கு நாங்க போகும்போதுதான் மலைக்கு மேலே ஏறி போறதுனால வழக்கமா இருக்கும். ஒரு தடவை என்ன மலை ஏற முடியல, என்னோட மலை ஏற முடியல, என்னை உட்காந்து அவங்க பிடிச்சு எப்படி நான் உத்தவ சாரை எப்படி கூட்டிட்டு போனோமோ அந்த மாதிரி இவங்க மலை கோயில என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி இன்னொரு அந்த ஓரத்துல இருக்கக்கூடியவர் இவர் வந்து என்னோட 30 வருஷ நண்பர், அந்த ஓரத்துல இருக்கக்கூடியவர் வந்து என்னோட 30 வருஷ மன்னர். அதுக்கு தான் தாமரவரணி மதத்தில் எழுதும்போது ஊர்காட்டில் போய் இருக்கும்போது அப்போ வந்து சைக்கிளில் தான் போவோம், சைக்கிளில் தான் ஒரு முதல்ல நாங்கள் தாமரவரணி ஆற்றுக்கு போவோம். சைக்கிள் பஞ்சராயிட்டு அப்படின்னாலே எவ்வளோ உருவிக்கே வளர்ந்து போனாங்க, நாங்கள் பஞ்சாயத்து சைக்கிள் சைக்கிள் கூட உருவிக்கே போவோம். ஒரு தான் ரெண்டு ஊர்காட்டில் சொல்ல சாமி கோயில் போய் வரலாறு எழுதிட்டு ஏற்ற கைக்கு கொடுத்து வந்தாங்க. எங்கள் சைக்கிள் அந்த பக்கம் போய் நடந்து போச்சு, இந்த பக்கம் பஸ் வந்துட்டு ஏறி ஊருக்கு வந்துட்டோம். இப்போ ரெண்டாவது கழிச்சு தான் போய் சைக்கிள் வாடகை கொடுக்க போனோம், அவன் சைக்கிள் வாங்க சைக்கிள் வாங்க சைக்கிள் விலைக்கு வந்து அவரை வாடகை அவன வாடகை கேட்டான். அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை பேசி கொடுத்து அந்த மாதிரி எனக்கு எல்லா வகையிலையும் ஒவ்வொருத்தையுமே சொல்லிட்டே வந்து என்ன நேரத்தில் என்னென்ன உதவி பண்ணாமல் இருக்குது அதையும் வழியாகிட்டான். இப்போ வந்து நான் மேலும் மேற்கொள்வதை பற்றி இப்போ நான் புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு ஒரு மாதத்தில் அந்த புத்தகம் விகடன உடம்பு யூஸ் பண்ணுறதுக்காண்டி பெரிய நல்ல ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை சார்ந்தே அந்த விஷயங்கள் போகுது. கட்சி நிலையம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்தா எனக்கு படம் எதுன்னு பார்த்தா ஐராவது குட்டியில வந்து வழியாக எடுத்த கட்சி நிலையம் வரும். சின்ன வயசுல இருக்க பார்த்தா என் வீட்டுல வந்து என் பொண்ணுக்கு வந்து ஒரு நாள் என் வீட்டுல வந்து காடா இருக்கும்போது சப்பரம் வராதா திறந்து திறந்து கோவில் கோயில் சப்பரம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலத்துல அந்த அம்மாவோட சப்பரம் எங்க வீட்டுக்கு வந்த அதுக்கு என்னோட மகள் பூஜை பண்ணது. இந்த மாதிரி வாழ்க்கையை ஒட்டியே அந்த செய்திகள் வரும்போது அதே மாதிரி முதல்ல
ஒரு மனிதனுக்கு வந்து எல்லா துறையிலிருந்து பாராட்டு கிடைக்கிறது அப்படின்னு
பெரிய விஷயம். அது குடும்பத்தோட என்னுடைய அத்தா இருக்கிறேன். நான் சின்ன வயசுல நாடகம் போடும்போது தகவல்தான் சொல்லி பத்தி அவங்க ஊரில் சொல்லாமல் பெருமையை சொல்லாங்க. அந்த அளவுக்கு பெரிய வியாபாரி. அந்த காலத்துல நாங்கள் மேடையில நாடகம் போடும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மேடை வாங்கறதுக்கு அந்த 2000 செலவாகும். அத்தானே 2000 தெரிவிப்பாங்க. அந்த அளவுக்கு மேடை நாடகத்தை போட்டு நான் எம்ஜிஆர் பாட்டு போட்டு ஸ்டைலா போடுறதெல்லாம் பார்த்து கை தந்திருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்படி கைப்பற்றி என்னுடைய கூச்சத்தை வளர்க்க வச்சவங்க. அதே மாதிரி என்னுடைய கூட உள்ள சகோதரி நர்மதா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய துறவியார் கூட அவருடைய தோழி துறவியர் கூட என்னுடைய மகன் தோழி. ஏன்னா எனக்கு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எழுந்திருக்கும் போது அது கெடுக்கிறது யார் கெடுப்பாங்க அப்படின்னா வீட்டுக்காரங்க தான் ரொம்ப கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இருந்து நம்ம ஊருக்கு இருந்து எல்லாத்தையுமே நமக்கு பல நேரமா அனுமதி பிரச்சனை இல்லை. அவங்க நானே பாத்துக்கிறாங்க. நான் ஆயா என்னுடைய வேலையை பாத்துக்கிறேன். அந்த எங்களுக்கு வந்து உடம்பு வச்சுருவோம். எங்க வீட்டுல நிறைய நாய் பாத்தீங்கன்னா கூடவே நாய் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க நாய் பாத்துக்கிறாங்க. நான் காலையில என் வேலையை பாத்துக்கிறேன். அந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கு. பஞ்சாயத்துடைய உறுப்பினர் நிறைய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. சுப்பையாப்பாடியே அவருக்கு நான் எந்த போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டுடியோ சென்னை ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. அந்த ஸ்வீட் கணேஷ் அவரோட இருக்கக்கூடிய நூலகத்திலிருந்து வரக்கூடியவும் அதே மாதிரி என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து என்னோட உண்டா இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் மகன் அவரு இன்னைக்கு பள்ளி ஆசிரியரா இருக்காரு. இப்படி நிறைய எங்க ஊருக்கு உத்தரவாதத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் அமல்ராஜ் அப்புறம் பாரியனார இப்படி எல்லாரையுமே விடுமுறை இருந்தா கூட மதிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க என்ன மனசுல இருக்கீங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் என்னது அன்பாளுநர் அப்புறம் முக்கியமான ஆளு யாரு கேட்டா நீங்களோவா இருந்தாலும் சரி எங்களோட நந்தி கிட்ட முடிச்ச நந்தி எங்க நந்தியை தூக்கிட்டு எங்க கொண்டு போகலான்னு சொன்னேன். அவங்களுக்கு தெரியாம யாருக்கு ப்ராப்ளம் தெரியுமோ அதுக்கும் தெரியும் சொல்லிக்கிறேன். எங்களுக்கு பூரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. எங்களுடைய உத்தரவு செய்யும் இது எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஒரே நேரத்துல இவ்வளவு சப்போர்ட் செய்யக்கூடிய நண்பர்கள் கிடைக்காது. சித்திரபாட்டி இதே மாதிரி ஜீவா அது போக இப்பதான் வேலைக்கு தேர்ந்தெடுத்தாலும் கூட எனக்கு வந்து எப்படி இருக்கக்கூடிய பிரிவு இப்படி எல்லாருமே யாருமே இருந்தாலும் சரி திரும்ப ஒரு நாள் வடிவம் கட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே நிறைய வேலைக்கு இருக்கும் விளம்பரம் ரெடி ஆயிட்டாங்க. அதனால சீக்கிரம் முடிஞ்சிருக்கேன். மாலை மருந்து கிட்ட வந்துட்டாங்க. அதனால இத்தனை முடிஞ்சு கொண்டு இடையே பேருந்தாலும் திரும்ப ஒரு சொல்றேன். சிலமான பேரில் சொல்லல எங்க நாடாவில் எஸ்கே திருப்பி எல்லா பத்திரிகைகளும் அவரும் சொல்லல எங்க குதிரான சொல்லல. அதே மாதிரி தம்பி அது ஆயி தமிழர் பேரவையினுடைய செயலாளர் சொல்லல. எல்லாருமே சொல்லாத எல்லாருமே எனக்கு வந்து பதினொன்றால உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அப்போது மன்றம் சார்பாக தமிழக அரசின் செம்மல் விருது பெற்ற திரு காமராஜ் அவர்களுக்கு ஊராட்சி மன்றம் சார்பாக நினைவு பரிசு வழங்கியும் மாலை அணிவித்தும் கொண்டாடி அணிவித்தும் மரியாதை செலுத்துள்ளோம். சொல்லிடுறேன் பாரு அடுத்தபடியாக தொழில் வர்த்தக சங்கம் சார்பாக எழுத்தாளர் விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா அவர்களுக்கு கொண்டாடிய பொறுத்தி கலந்துகிட்டார்கள். வீடியோ பார்த்துக்கலாம். நான் பார்த்துக்கிறேன். ஏசன் அவங்க வீடியோ எல்லாம் இறங்கிடுறேன். பாதி இது பாதி அதுன்னு கீழே வந்துருங்களா
இந்த வந்த பக்கம் வந்துருங்களா, இங்க வந்துருங்களா, இங்க வந்துருங்களா, இங்க எங்க திரும்பிக்க சார். எங்க திரும்பிக்காங்க, யாருக்கு இங்க பாருங்க, எங்க திரும்பிக்க, இங்க பாருங்க சார். நடந்து பாருங்க கிளம்பி சரி, அவன் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட்டமா இருக்கு, நான் கொஞ்சம் கழிச்சு விடுறேன். இங்க பாருங்க சார், சார் இங்க பாருங்க, கழிச்சு
பாருங்க பாருங்க சங்கரமணி சரிங்க பாருங்க கோபால் இந்த பக்கம் கோபால் கோபால் இந்த பக்கம் சரி சரி சார் இங்க பாருங்க இங்க பாருங்க சரிங்க இங்க பாருங்க பாஸ் பண்ண போதும் கட் பண்ணிக்க கேமரா பார்த்து அதே மாதிரி நாங்களும் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கோம். அந்த சேலரிலாம் சேர்த்து வச்சு அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் பண்றோம். அது அப்பா வந்து ஏற்றுக்கொள்ளும் அது அம்மா போட்டு விடுவாங்க. அந்த பரிசு என்னவென்றால் விருதாளர் அவர்களுக்கு அன்பு மலையில் நிறைய விருதாளர் அவர்களுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படுகிறது. எங்களையும் கூட்டு போயிடுவாங்க. சோ போகும்போது எங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே வருவாங்க.
ராஜா சிபிட்டு கேட்டேன் உன் பேர் சொல்லு நினைச்சேன் நீ கண்ணில் பண்ணலை நல்லா பண்ணிடுவான்